குட்டீஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதல் வளைவுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இது வந்து பென் பண்ணி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து முதல்ல ஸ்லேட்லேயோ இல்லை வந்து சார்ட்லேயோ எதுலேயோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோர் லைன் நோட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தை போடுவாங்க அப்படின்னா ஃபோர் லைன் நோட்லேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாங்க போடலாம். ஸோ இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கேருந்து வந்து மேலே நோக்கி வந்து ஆரோ மார்க் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சரிங்களா? இதான் வந்து ஊதல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊதல். இதான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம எழுதலாம். வாங்க, பசங்க பொறுமையாக தான் எழுதுவாங்க, அவங்க கூட நீங்கள் சேர்ந்து பொறுமையாக எழுத சொல்லுங்கள். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கை பிடிச்சி எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்கள் குழந்தைங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டாட்டர் லைன்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு டூ லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டூ லைன் வந்து நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ ஹேண்டில் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து போட்டாங்க பாருங்கள். ஸோ இதில் கூட நம்ம எழுதிடலாம், பட் வந்து இந்த ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக வந்து எழுத சொல்லுங்கள் குழந்தைங்கள. இப்போ வந்து நம்ம கடைசி லைன் வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து எழுத வைங்க குழந்தைங்கள. சூப்பராக வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அந்த எழுத்துக்கள் எழுதுறதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹிமா.